ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பனிகாலம் வந்துட்டாவே எல்லாருக்குமே சின்னவங்களுக்குலேருந்து பெரியவங்களை இருக்கையுமே சளி வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிட்டு தாங்க இருக்கு. இருமல், நெஞ்சு சளியெலாம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக அது வந்து போகவே மாட்டுதுங்க. அதுக்கான ஒரு கஷாயம் தாங்க நம்ம செய்ய போகிறோம். ஆமாங்க, நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம கஷாயம் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த கஷாயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கையும் நீங்கள் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சளி இருந்ததுன்னா போயிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. வாங்க, அது எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கஷாயம் வைக்கிறதுக்கான மூணு பொருட்கள் தான் நம்ம எடுத்திருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துளசி நம்ம எடுத்திருக்கோம். துளசி வெறும் வயலே சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா, ஓமவல்லி, அதாவது கற்பூரவல்லி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த தவையை தான் எடுத்திருக்கோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா, தூதுவளை. இந்த மூணு பொருட்கள் வச்சு தான் நம்ம கஷாயம் செய்ய போகிறோம். இதை பயப்படாமல் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க. ஒரு சங்க அளவுக்கு நம்ம கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா, அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை தாங்க நம்ம ஊற்றி வச்சுருக்கோம். உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு கஷாயம் வேணுமோ அத்தனை அளவுக்கு நீங்கள் தண்ணியை வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நான் வந்து ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கற்பூரவல்லியை வந்து பெரிய இலையாக இருந்ததுனால கட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா, தூதுவளையை தாங்க நம்ம சேர்க்குறோம். தூதுவளை முள்ளோடு சேர்க்கறதுனால ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. தூதுவளை, அடுத்த பார்த்திங்கன்னா துளசி, இந்த மூணு பொருட்கள் நம்ம சேர்த்தாச்சு. இது லைட்டாக கொதி வரணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த டம்ளர் ஆற நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. நல்லா பார்த்திங்கன்னா கொதிக்கணும். சைட்லலாம் கொதி வருது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா நம்ம நெஞ்சு சளி வந்து நல்லாவே முறிஞ்சிருங்க. பெருங்காயத்தூள் நம்ம லைட்டாக போடலாம். போட்டிங்கன்னா அதுவும் சளி முறிகிறதுக்கு நல்ல பவரான மருந்து தான். இந்த இதெல்லாம் நல்லா கொதிக்க விட்டு இதை தாங்க நம்ம கஷாயமாக எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. இது பார்த்திங்கன்னா 200 ml வச்சுருக்குது. இப்போ குழந்தைங்களுக்காக இருந்தால் 100 ml வந்து 4 டைமாக நீங்கள் பிரிக்கலாங்க. 4 டைமாக நீங்கள் பிரித்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வடிகட்டி வச்சுக்கலாங்க. வடிகட்டி வச்சு நம்ம பெரியவங்களாக இருந்தீங்கன்னா 1/2 கிளாஸ் நீங்கள் குடிக்கலாம். சின்ன பிள்ளைங்களாக, அதாவது 1 மாதத்துலேருந்து 6 மாதம் இந்த மாதிரி குழந்தைங்களா இருந்தால் 1 பாலாடை அளவுக்கு வச்சிங்கன்னா போதுமானது. கண்டிப்பாக நெஞ்சு சளி இருந்தால் முறிஞ்சிரும். நீங்கள் கண்டிப்பாக குடித்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.